சோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 7 10th மேத்ஸ் எக்ஸசைஸ் 1.3 An open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners. அதாவது இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கு இந்த பாக்ஸினுடைய ஒவ்வொரு சைட்லேயும் ஒரு ஸ்கொயர் பீஸை கட் பண்ணி எடுத்துடுறோம் அது கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறோம் வி ரிமூவ் த கட்டிங் பீஸ் ஃபோர் பீசஸை கட் பண்ணிவிட்டு அதை ஃபோல்ட் பண்ணி வி ஆர் மேக்கிங் ஏ ஓப்பன் பாக்ஸ் வி ஆர் மேக்கிங் ஏ ஓப்பன் பாக்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஸ் த வால்யூம் ஆஃப் த பாக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸில் வந்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த மாதிரி நான் இது ஏற்கனவே இது பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஓப்பன் பாக்ஸ் வந்து கிடைக்கும் இது இது பற்றிய 4 பீஸு இதில் வந்து 4 பீஸு இந்த எக்ஸு என்ன கொடுத்துருக்கு எக்ஸுங்கிற டோட்டலாக வந்து 24 சென்டிமீட்டர் இருக்குது ஈக்குவலாக பை கட்டிங் ஈக்குவல் ஸ்கொயர் ஈக்குவல் ஸ்கொயர்னா சம் எக்ஸ் சென்டிமீட்டர் அப்படி எக்ஸ் யூனிட் அப்படின்னு எடுத்துகிட்டு இந்த மாதிரி 4 பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்த பிற்பாடு இந்த கிடைக்கக்கூடிய இந்த ஷேப் இருக்குல்லையா இது வந்து டோட்டலாக 24 இருந்தது இந்த 24ல இந்த சைடு ஒரு பீஸு இந்த சைடு ஒரு பீஸு கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸோ இது வந்து எக்ஸ் யூனிட்டு இது எக்ஸ் யூனிட்டு அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x யூனிட்டு அப்போ இந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கும் 24 மைனஸ் 2x அதே மாதிரி ஒவ்வொரு சைடுமே ஏன்னா இது வந்து ஸ்கொயர் இல்லையா ஸோ ஒவ்வொரு சைடும் 24 மைனஸ் 2x ஸோ 24 மைனஸ் 2x அப்படின்னு சொல்லி இருக்கும் இப்போ இந்த மாதிரி கிடச்ச இந்த 4 சைடும் கட் பண்ணி எடுத்த பிற்பாடு கிடச்ச இந்த இதை வந்து அப்படியே இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம் ஃபோல்ட் பண்ணினா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் பாக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இதனுடைய வால்யூம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் வால்யூம் கண்டுபிடிக்க ஃபார்முலா யூ நோ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் வந்து எடுத்தேன் ஹெச்ங்கிறது என்ன இந்த எக்ஸு ஏன்னா இந்த இது வந்து எக்ஸ் யூனிட்டு இந்த எக்ஸ் யூனிட்டு தான் இதோட ஹைட்டாக இருக்கும் இதை நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா கட் பண்ணி எடுத்தப்பாடு இந்த எக்ஸ் யூனிட் வந்து இட் வில் பி த ஹைட் ஆஃப் திஸ் இது தெரியுதா என்னன்னு தெரியல வீடியோவில் லைக் திஸ் ஸோ யூ ஆர் கெட்டிங் திஸ் பாக்ஸ் இந்த பாக்ஸினுடைய வால்யூம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இதுதான் இந்த இடத்துல படத்தில் வந்து கொடுத்துருக்கு தேர்ஃபோர் வால்யூம் ஃபார்முலா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் எல் இது எல்லாமே ஈக்குவல் தான் 24 மைனஸ் ஹெச் பியும் 24 மைனஸ் 2x தென் ஹெச் வந்து எக்ஸ் இப்போ தான் சொன்னது ஹெச் வந்து எக்ஸு தென் ஈக்குவல் டு வாட் இஸ் எல் 24 மைனஸ் 2x இன்ட்டு 24 மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸ் ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்க இங்கே 24 இன்ட்டு 24 so 576 நெக்ஸ்ட் இது இது மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 48x நெக்ஸ்ட் இது இதையும் மல்டிப்ளை பண்ணுற ஸோ மைனஸ் 48x தென் இங்கே மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் டூ இன்ட்டு டூ ஃபோரு ஸோ 4x2 அது இல்லாமல் அவுட்டரில் ஒரு எக்ஸ் இருக்குது ஸோ 576x எக்ஸால் இது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க இந்த மைனஸ் 48 மைனஸ் 48 இந்த என்ன பண்ணிக்கலாம் 96னு போட்டுக்கலாம் இல்லையா ஸோ மைனஸ் 96x அப்படின்னு சொல்லி எழுதலாம் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கலாம் நானே மறந்துட்டேன் இங்கே 4x2 இப்போ இதுவால் இதை மல்டிப்ளை பண்ணினா தென் இங்கே இதை மல்டிப்ளை பண்ணினா மைனஸ் 96x2 அதே மாதிரி இது இதையும் மல்டிப்ளை பண்ணினா 4x³ ஆன்சர் என்ன வருது நம்ம எப்போவுமே டிகிரி வந்து 4 3 இருக்கிறத ஃபஸ்ட் எழுதுவோம் அடுத்தது 96x² ப்ளஸ் 576 ஸோ ஆன்சர் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்குது